புரட்டாசி மாத ராசி பலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி? கடக ராசி. நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து யாரையும் துல்லியமாக கணிக்கும் நீங்கள் மற்றவர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். உங்களின் தனாதிபதியான சூரியன் மூன்றாம் வீட்டில் நுழைந்திருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும். திடீர் திருப்பங்கள் உண்டாகும். விஐபிக்கள் அறிமுகமாவார்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகை கைக்கு வந்து சேரும். அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டு உங்களுக்கு. எதிர்ப்புக்குள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். புதனும் சாதகமான வீடுகளில் செல்வதால் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர் நண்பர்கள் வீட்டு கல்யாணம் காதுகுத்து விசேஷங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். சனி பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வழக்குகள் சாதகமாக முடியும். குடும்ப வருமானம் உயரும். பழைய பெரிய பிரச்சனைகள் தீரும். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்து உங்களை பாடாய் படித்து கொண்டிருக்கும் குரு பகவான் நான்காம் தேதி முதல் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் விரக்தியிலிருந்து விடுபடுவீர்கள். தாழ்வும் மனப்பான்மை முன்கோபம் எதிலும் ஆர்வம் இல்லாமல் இருந்த நிலையெல்லாம் மாறும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்போதும் சண்டை சச்சரவு என்று மோதிக்கொண்டிருந்த அவ்வப்போது பிரிந்து பிறகு சேர்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவிக்குள் இனி அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளே, மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீர்கள். புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும். தொகுதி மக்களை மறந்து விடாதீர்கள். மாணவர்களே, படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். விளையாடும் போது சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. கெட்ட நண்பர்களை தவிர்த்து விடுங்கள். கன்னி பெண்களே, காதல் கனிந்து வரும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பள்ளி கல்லூரி கால தோழியை சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் இரட்டடிப்பு லாபம் உண்டு. புதிய வாடிக்கையாளர்களால் உற்சாகம் அடைவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். புதிய வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள். ஆனாலும் ஏழில் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் வேலையாட்களால் வியாபார ரகசியங்கள் கசியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுபவம் மிக்க வேலையாட்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கட்டிட உதிரி பாகங்கள் உணவு வகைகளால் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி உழைத்தாலும் ஒரு அங்கீகாரமோ ஆறுதலான வார்த்தையோ இல்லையே என்று ஆதங்கப்பட்டுக் கொள்வீர்கள். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையினரே, உங்களின் கலைத்திறன் வளரும். பழைய நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வந்து சேரும். விவசாயிகளை, பூச்சி தொல்லை எலி தொல்லை குறையும். நவீன உரங்களை பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். தன்னம்பிக்கையாலும் தளராத உழைப்பாலும் வெற்றி பெறும் மாதம் இதுவாகும். ராசியான தேதிகள் செப்டம்பர் 17, 18, 19, 20, 25, 26, 27, 28 மற்றும் அக்டோபர் 4, 5, 6, 15, 16. சந்திராஷ்டமம் செப்டம்பர் 22, 23, 24 தேதி மாலை 6:25 மணி வரை. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். கும்பகோணத்திற்கு அருகேயுள்ள பட்டீஸ்வரர் துர்கையை தரிசித்துவிட்டு வரவும். ஏழை குழந்தைகளின் கல்வி செலவிற்கு உதவுங்கள். சிம்ம ராசி. புலி பசித்தாலும் புள்ளி தின்னாது என்பது போல் தன்மான சிங்கங்களாய் விளங்கும் நீங்கள் அனாவசியமாக யாருக்கும் தலைவணங்க மாட்டீர்கள். சுக்கிர பகவான் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ பணிப்போர் மறையும். சந்தேகத்தால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். திடீர் பணவரவு அதிகரிக்கும். பழைய கடனை தீர்ப்பீர்கள். ராசிநாதன் சூரியன் இரண்டில் நிற்பதால் கண்வழி பல்வழி வந்து போகும். யதார்த்தமாக பேசி அவ்வப்போது சிக்கிக் கொள்வீர்கள். புதனும் சாதகமான வீடுகளில் செல்வதால் பணவரவு உண்டு. பெரிய பதவியில் இருப்பவர்களின் தொடர்பு கிடைக்கும். நட்பு வட்டம் விரியும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள். வீடு கட்டும் பணியில் இருந்த தேக்க நிலை மாறும். பண உதவியும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து புதிய முயற்சிகளால் தடைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் குரு பகவான் நான்காம் தேதி முதல் நான்காம் வீட்டில் அமர்வதால் சின்ன சின்ன தடைகள் நீங்கும். ஆனால் தாயாரின் உடல்நிலை பாதிக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். செவ்வாயும் கேதுவும் ஆறில் வலுவாக நிற்பதால் தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள்.
பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சகோதர வகையில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். சொத்து வாங்குவது விற்பதில் நிலவி வந்த இழுபறி முற்றிலும் மாறும். அரசியல்வாதிகளே, அனாவசியமாக யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். அதை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும். மாணவர்களே, பொது அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்வீர்கள். பெற்றோர் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். கன்னி பெண்களே, கூடுதல் மொழி கற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள். உயர்கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு திருமணம் கூடி வரும். வியாபாரத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள். புது ஏஜென்சி எடுப்பீர்கள். வேலையாட்களின் குறை நிறைகளை சுட்டிக்காட்டி அன்பாக திருத்துங்கள். ரியல் எஸ்டேட் ஸ்டேஷனரி வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள். பங்குதாரர்களால் உங்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைக்கு பாராட்டுகள் குவியும். சக ஊழியர்களின் ஆதரவால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கலைத்துறையினரே, மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கற்று தெளிவீர்கள். விவசாயிகளே, எதிர்பார்த்த பட்டா வந்து சேரும். புதிதாக ஆழ்குழாய் கிணறு அமைப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். சாதுரியமான பேச்சால் சாதித்து காட்டும் மாதம் இதுவாகும். ராசியான தேதிகள் செப்டம்பர் 19, 20, 21, 27, 28, 29, 30 மற்றும் அக்டோபர் 8, 9, 15, 16. சந்திராஷ்டம தினம் செப்டம்பர் 24 மாலை 6:25 முதல் 25-26 வரை. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: கடலூருக்கு அருகேயுள்ள திருவஹிந்திராபுரம் ஹயக்ரியவரை தரிசித்து வாருங்கள். மரக்கன்று நட்டு பராமரியுங்கள். கன்னி ராசி, தன்னலமற்ற பொது நலத்துடன் சிந்தித்து செயல்படுவதில் வல்லவர்களான நீங்கள் சில சமயங்களில் புரட்சிகரமாகவும் புதுமையாகவும் சிந்திப்பீர்கள். உங்கள் ராசிநாதனான புதனும் பிரபல யோகாதிபதியுமான சுக்கிரனும் சாதகமான வீடுகளில் செல்வதால் தொட்டது துளங்கும். நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்புகள் கூடும். வீடு மனை வாங்குவீர்கள். வீட்டை வாஸ்துப்படி சரி செய்து கட்டுவீர்கள். பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறை மூலம் தீர்வு காண்பீர்கள். உங்களின் இங்கிதமான பேச்சு எல்லோரையும் கவரும். உறவினர் எதிர்பார்ப்புகளுடன் பேசுவார்கள். பால்ய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ஆனால் ராசிக்குள் சூரியன் நிற்பதால் முன்கோபம், கண்ணெரிச்சல், அடிவயிற்றில் வலி வந்து போகும். அரசு காரியங்கள் தாமதமாக முடியும். திடீர் பயணங்களாலும் செலவுகளாலும் திணறுவீர்கள். அர்த்தாஷ்டம சனி நடைபெறுவதால் முக்கிய விஷயங்களை இடைத்தரகர்களை நம்பி ஏமாறாமல் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லதாகும். மற்றவர்கள் விஷயத்தில் அத்துமீறி மூக்கை நுழைக்காதீர்கள். தாயாரின் உடல்நிலை பாதிக்கும். தாயாருடன் சின்ன சின்ன மனத்தாங்கள் வந்து போகும். நீங்கள் முன்பு போல் இல்லை என்று தாயார் வருத்தப்படுவார்கள். வாகனத்தை வேகமாக இயக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்து ஓரளவு பணப்புழக்கத்தையும் செல்வாக்கையும் தந்து கொண்டிருக்கும் குரு பகவான் 4 முதல் 3 வீட்டில் சென்று மறைவதால் அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்கள். மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். திடீரென்று அறிமுகமாகுபவர்களை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டாம். அரசியல்வாதிகளே, தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுங்கள். உட்கட்சி பூசல் வெடிக்கும். மாணவர்களே, சமயோஜித புத்தியை பயன்படுத்துங்கள். பயணங்களின் பொழுது பேருந்தில் படிக்கட்டில் நின்று பயணிக்க வேண்டாம். கன்னி பெண்களே, உங்களில் இருந்து வந்த மன இறுக்கம் நீங்கும். கூடா பழக்க வழக்கம் உள்ளவர்களை நட்பில் இருந்து விடுபடுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். பழைய பாக்கைகளை நியாயமாக பேசி வசூலிப்பீர்கள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். எலக்ட்ரிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன், உணவு வகைகளில் கணிசமான லாபம் உயரும். சூரியன் ராசிக்குள்ளேயே நிற்பதால் உத்தியோகத்தில் ஓய்வின்றி உழைக்க வேண்டி வரும். நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் நட்பெயர் கிடைக்காது. சின்ன சின்ன குறைகளை நேரடி அதிகாரி சுட்டிக்காட்டி கொண்டே இருப்பார். வேலையை விட்டு விடலாமா என்று நினைப்பீர்கள். சிறு சிறு அவமானங்களும் வந்து நீங்கும். சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையினரே, உங்கள் படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். விவசாயிகளை, அயராது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வீரியத்தை விட்டுவிட்டு காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இதுவாகும்.
ராசியான தேதிகள் செப்டம்பர் 21, 23, 24, 25, 26, 30 மற்றும் அக்டோபர் 2, 8, 9, 10, 11, 13. சந்திராஷ்டமம் தினங்கள் செப்டம்பர் 27, 28, 29 தேதி காலை 8:58 மணி வரை. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: திருத்தணி முருகனை தரிசித்து வாருங்கள். ஏழைகளின் மருத்துவ செலவிற்கு உதவுங்கள்.